சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது கெமிஸ்ட்ரி லேப்ல ஏற்பட்டிருந்த பிளாஸ்ட்ல நம்ம டீயோட கழுத்துல அடிபட்டிருக்கும். அந்த வீடியோட எண்ட்ல கிளாஸ் டீச்சர் சொல்ற விஷயங்களை கொஞ்சம் கூட மதிக்காம எல்லா பசங்களும் கிளாஸ் விட்டு வெளியே போயிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை இன்னைக்கு வீடியோல பார்த்துடலாம். இப்படிலாம் நடந்த அப்புறம் கிளாஸ் டீச்சரும் ரொம்பவே உடஞ்சு போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. இவ்வளவு நல்லா நம்பிக்கை வச்சிருந்தேன் என்னுடைய கிளாஸ் பசங்களே இன்னைக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு தனியா ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹுவாங் வராங்க. சரி, இப்பெல்லாம் நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு சரியா தெரியல, ஆனா நீங்க முன்னாடி மாதிரி இல்ல அப்படின்னு நம்ம ஹுவாங் நிறைய விஷயங்களை பேசின அப்புறம் தான் கிளாஸ் டீச்சரும் என்னுடைய ஆண்டை பத்தி என்கிட்ட சொன்னல, நான் இப்ப கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி சரியா நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது ஹுவாங் மிஸ்டர் காங்க ஒரு சாக்லேட்டை தந்துட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. கிளாஸ்க்கு போய் நம்ம லீவ் தனியா மீட் பண்ணி பேசுறதுக்காக வெளியே வர சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே வெளியே போறத நம்ம ஹீரோவும் பாத்துட்டு தூரத்துல இருந்தே இவங்க ரெண்டு பேருமே பேசுறத பாக்குறோம். கிளாஸ் டீச்சர் கிட்ட இருந்து ஹுவாங் வாங்கின அந்த புக்கை அவங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்ம லீவுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போறாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குற நம்ம ஹீரோ ஓடி வந்து லீவு கிட்ட, சரி உனக்கு ஹுவாங்க பிடிச்சிருக்கா இல்லையா, ஆனா என்னதான் இருந்தாலும் நான் ஹுவாங்க ஒண்ணு லோ பண்ணல, உனக்கு கூட தான் யாங்ஷி பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், ஆனா சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் யாங்ஷி கூட எனக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு அப்படின்னு ஒரு பதில நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து போறோம். இப்ப நம்ம கிளாஸ் டீச்சரை காட்டுறாங்க, அவர் கெமிஸ்ட்ரி டீச்சரை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இப்ப என்னுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன், லேப்ல நடந்த பிளாஸ்ட்ல உங்க தப்பு எதுவும் இல்ல, நீங்க தெரியாம தான் அந்த கெமிக்கல் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இப்படிலாம் ரொம்பவே எமோஷனலா பேசிட்டு ரிசைன் பண்ற லெவலுக்கே போயிடுறாரு. ஸ்டாஃப் ரூம்ல இருக்கிறவருடைய திங்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு என்னுடைய ஃபியூச்சர் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனா இப்ப கடைசி என்னுடைய வேலையை நான் விடும்போது நான் ஒரு கிளாஸ் டீச்சரா தான் விட்டுருக்கேன், அதுவே எனக்கு சந்தோஷமான விஷயம் தான். இப்படிலாம் அவருடைய மைண்ட்ல யோசிச்சுட்டு மிஸ்டர் காங் அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கே தெரியாம நம்ம ஹீரோவும் யங்ஸ் இதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இவங்க பண்ண தப்பால தான் கிளாஸ் டீச்சர் இந்த முடிவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு ஸ்கூல் முடிஞ்ச உடனே எல்லாருமே கிளாஸ் டீச்சர் போய் வீட்டுல தேடி பாக்குறாங்க. அவர் அங்க ஆலயே காணும் எங்கன்னு பார்த்தா ஒரு இடத்துல தனியா உட்காந்து ட்ரிங்க் பண்ணாம வேணாமனு யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா மிஸ்டர் காங்க இந்த மாதிரி பழக்கமே இல்ல, அவர் ட்ரிங்க் பண்ண போகும்போது கரெக்டா நம்ம லீவ் வந்து சார மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறேன், அவரும் ட்ரிங்க் பண்ணாம கீழே வச்சிருக்காரு. சார் நீங்க அந்த காமிக் புக்ஸ் என்கிட்ட இருந்து வாங்கும்போது தான் நான் ரொம்பவே கோவப்பட்டுட்டு, அது ஏன்னா என்னுடைய அம்மா எனக்காக அனுப்பியிருந்தது, நான் அப்படி உங்ககிட்ட நடந்திருக்க கூடாது அப்படின்னு மன்னிப்பு கேட்டுறான். சாரும் நம்ம லியோ அவர்கிட்ட சொல்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிறாரு. சரி பரவாயில்ல விட, அதுக்காக நான் ஒண்ணு ஃபீல் பண்ணல, இப்ப தொடர்ந்து உங்களுக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் தான் போயிட்டு இருக்கு, ஒரு நாள் ஃபுல்லா என்னுடைய ஸ்பெஷல் கிளாஸ் மட்டும் தான், என்னுடைய கிளாஸ்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்ற ரிப்போர்ட் சீக்கிரமாவே வந்துடும், அதை நினைச்சா எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு, என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிக்காம தனி ஒரு இடத்துல உட்காந்து நம்ம யாங்ஷி ஸ்டோரி புக்கை படிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டோரியில வர ஒரு பையனும் ஒரு பொண்ணும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்து கடைசியில லவ் பண்ணாங்களாம், ஆனா கடைசியில ரெண்டு பேரும் சேரவே இல்ல. இப்படி எல்லாம் நம்ம யாங்ஷி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேக்குற நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். ஸ்டோரி புக்ல வந்திருக்கிற அந்த ரெண்டு கேரக்டர்ஸையும் ஒன்னு யாங்ஷி ரெண்டாவது நம்ம லியோ மாதிரி கம்பேர் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப கிளாஸ்ல தொடர்ந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஆவரேஜா படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த ஸ்பெஷல் கிளாஸ்ல நடந்த விஷயங்களை சொல்லி தராங்க. கடைசி அவங்களுடைய கிளாஸுக்கு இன்ஸ்பெக்ஷனும் நடக்குது. மிஸ்டர் காங் ஒழுங்கா ஸ்பெஷல் கிளாஸ்ல எல்லாத்தையுமே நடத்தி முடிச்சிருக்காரா, இருக்கிற பசங்க அதை கவனிச்சிருக்காங்களா, அவங்களுக்கு புரிஞ்சுதா, இதெல்லாம் செக் பண்ணி பாக்குறதுக்காக இப்ப கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்க கிட்டையும் மிஸ்டர் காங் அவருடைய சப்ஜெக்ட்ல இருந்து நிறைய கேள்வி எல்லாம் கேட்க சொல்றாங்க. கிளாஸ் கவனிக்காம கட் அடிச்சுட்டு போயிருந்தாலும் ரீசெண்டா நடந்த கிளாஸ்ல நம்ம ஹீரோ அப்புறம் லீவ் நல்லா படிக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து நிறைய பேருக்கு சொல்லி தந்திருப்பாங்கல்ல, அதனால யாருமே மிஸ்டேக் பண்ணாம ஈஸியாவே ஆன்சர் பண்ணிடுறாங்க. இந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இவ்வளவு ஆக்டிவா கவனிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்கிற ஸ்டாஃப்ஸ் நம்ம பிரின்சிபல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி எல்லாரும் அவர் போட்டிருக்கிற எஃபோர்ட்ஸ்க்காக அவர் பாராட்டுற மாதிரி எல்லாரும் சேர்ந்து கிளாப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு பிளாஷ்பேக்ல மிஸ்டர் காங் என்ன பண்ணிருக்காரு அப்படின்றத காட்டுறாங்க. நடந்த பிளாஸ்ல நம்ம டியூ மேல எந்த தப்புமே இல்லன்றத ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம ஹீரோ கெமிஸ்ட்ரி லேப்லாம் போய் நிறைய சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருப்பான்ல, அவனுக்கு முன்னாடியே மிஸ்டர் காங் அங்க வந்திருப்பாரு. கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் அந்த எல்லோ லிக்விட மாத்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க, டியூ எக்ஸ்பெரிமெண்ட்டை சரியா தான் பண்ணிருக்கான்றது கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரின்சிபல் மீட் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாரு. சார் டியூ மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ போய் பிரின்சிபல் மீட் பண்ணி பேசுறதுக்கு முன்னாடி அதனாலதான் நம்ம பிரின்சிபல் ஹீரோ பார்த்து இதெல்லாம் நாங்க முன்னாடியே கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி அவன கிளாஸுக்கு அனுப்பியிருப்பாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த ஸ்கூலை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கிற கிளாஸ் டீச்சர் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து நான் உங்ககிட்ட ரெண்டு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஒன்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ், ரெண்டாவது அது எனக்கு பேட் நியூஸ் உங்களுக்கு வேணும்னா அது குட் நியூஸா இருக்கலாம் அப்படின்னு ரெண்டுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல் விஷயம் என்னன்னா இந்த ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் நடத்தி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சதுல நம்ம கிளாஸ் தான் டாப் ஒன்ல வந்திருக்கு, நம்ம கிளாஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணவங்க தான் இதுக்கான மார்க்ஸையும் தந்திருக்காங்க. ரெண்டாவது சோகமான விஷயம், அந்த ஸ்கூலை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போலாம் தான் இருந்தேன், ஆனா என்ன கம்பல் பண்ணி மறுபடியும் ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. இப்படி சார் சொல்லி முடிச்ச உடனே எல்லா பசங்களும் சார் இது ஒண்ணு எங்களுக்கு சோகமான நியூஸ் இல்ல, இதுதான் நாங்க கேட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நியூஸ் அப்படின்னு சார தூக்கி போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. ரஷ்யா நம்ம யாங்ஷியும் சார மீட் பண்ணி சார் நீங்க அன்னைக்கு என்ன கோவத்துல திட்டும் போது நானும் உங்களை பதிலுக்கு திட்டிட்டேன், அவங்க எல்லாரும் முன்னாடி இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு யாங்ஷி மன்னிப்பு கேட்கும் போது சாரும் இது சொல்றது சரிதான், ஒன்ன மாதிரி தான் நானும் உன்னை அவமானப்படுத்துற மாதிரி பேசுனதுக்கு நீ என்னையும் மன்னிச்சிரு அப்படின்னு ரெண்டு பேருமே பேசி முடிச்சிட்டு பழைய மாதிரி நிலைமைக்கு வந்துடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நைட் டைம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போய் ஃபிரிட்ஜ் ஓபன் பண்ணி பார்த்தாங்க, லஞ்ச் பாக்ஸ்ல ஒரு டிஷ் இருக்கு. சரின்னு சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்கலான்னு போனா இப்ப யாங்ஷியோட பிரதர் ஒரு பெட்டை மாடிஃபை பண்ணிருப்பான்ல, ரொம்ப ஜெல்லுன்னு இருக்கும்போது அந்த பெட் மட்டும் வாமா இருக்கிற மாதிரி அது யாங்ஷி தான் ரூம்க்கு எடுத்துட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. பட் யார் இதெல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுகிட்ட அப்புறம் தான் அவனுக்கே தெரியுது அந்த பொண்ணு பேர் என்ன யாங்ஷியா, அந்த பொண்ணு தான் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு ஒரு வழியா ஞாபகப்படுத்தி கரெக்டா சொல்லிடுறாங்க. இவனும் மிட் நைட் ஆச்சுன்னு கூட விடாம வீட்டுல இருந்து யாங்ஷியோட நம்பருக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். யாங்ஷின் இந்த சப்ஜெக்ட் படிச்சியா
அப்படின்னு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிற நம்ம யாங்ஸிக்கு ஒவ்வொரு டைம் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். யாங்ஸினி அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சியா இல்லையா? இப்படிலாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவனுடைய போனை அட்டன் பண்ணாம யாங்ஸி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்பன்னு பார்த்து யாங்ஸியோட அம்மா ஹால்ல இருக்கிற போன் அட்டன் பண்ணி இந்த நேரத்துல யார் கால் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு அட்டன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஹீரோ வர லைன்ல யாங்ஸி தான் இருக்கான்னு நினைச்சிட்டு யாங்ஸினி பிரின்சிபல் உட்கார சேர்ல வேணும்னே ஒரு கேக் வச்சல அவன் பிளான் சரியா நடக்கல. அந்த கேக் மேல பிரின்சிபல் உட்காராம அந்த கேக்கே எடுத்து சாப்பிட்டாரு. நாளைக்கு கிளாஸ்க்கு சீக்கிரமா நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு யாங்ஸியோட அம்மா நேரா ரூமுக்கு போய் யாங்ஸி கிட்ட கத்த ஆரம்பிக்கிறாங்க. யாங்ஸினி ஸ்கூலுக்கு போய் அப்படி என்னதான் பண்ற அப்படின்னு இதெல்லாம் எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோ வீட்டுல உட்காந்து நிம்மதியா சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிடறோம். இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளாஸ் ரூம்ல நம்ம ஹீரோடைய சேஸ்க்கு யாங்ஸியோட அம்மா அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஷொட்டரை ரெடி பண்ணி தந்திருக்காங்க. இந்த ஷொட்டர் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவன் யாங்ஸி கிட்ட பேசிட்டே இருக்கும் போதுதான் அவங்க நிறைய சம்சை சால்வ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஹீரோ பாத்துறான். அம்மா உனக்கு இந்த சம்சை சால்வ் பண்றதுக்கு இவ்வளவு ஈஸியா இருக்காது, எப்படி சால்வ் பண்ற? ஆன்சர் மெமரி பண்ணி வச்சிருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லும் போது யாங்ஸியும் நான் இதுக்காக மெமரி பண்ணணும், உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இப்ப நானே இதை சால்வ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யாங்ஸி வந்து பாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் காஸ் தீட்டா சைன் தீட்டா ட்ரிக்னோமெட்ரியில இருக்கிற எல்லா ஃபார்முலாஸும் எடுத்து முடிச்சு ஒரு வழியா அவங்க சால்வ் பண்ண மாதிரியே கரெக்டா ஆன்சரையும் சொல்றாங்க. இதெல்லாம் பாத்துட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இப்ப அதே இடத்துக்கு வந்திருக்கிற நம்ம லியூக்கும் தான் வேணும்னே ஹீரோ லியூ கிட்ட யாங்ஸி எப்படி திடீர்னு இவ்வளவு ஸ்மார்ட்டானு எனக்கு தெரியல, அவ இதுக்கு முன்னாடி இப்படி இருக்க மாட்டா தானே, இப்படி எல்லாம் வேணும்னே நம்ம யாங்ஸியை கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம். பேசி முடிச்ச அப்புறம் தான் நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்றோம். யாங்ஸி லியூ வச்சிருக்கிற எல்லா பொருளும் சேமா இருக்கும். வாட்டர் பாட்டில், அவங்க எடுத்துட்டு வந்திருக்க கீ செயின், ஏன்னா சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேருமே ஒரே வீட்டுலதான் அதிகமா இருந்திருப்பாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு சாதாரணமா இருக்கு, ஆனா நம்ம ஹீரோக்கு டிஃபரெண்டா இருக்கு. என்ன இவங்க எல்லா விஷயத்துலயுமே சேமா இருக்காங்க அப்படின்னு கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நம்ம யாங்ஸியும் ஹீரோவும் வீட்டுக்கு போகும்போது அவங்க தொண்ணு பேசிட்டே வராங்க. ஐயோ நீ எனக்கு முன்னாடி கிஃப்ட் எல்லாம் தருவா இல்ல, எக்ஸாம்ல நிறைய மார்க்ஸ் எல்லாம் எடுத்தா இப்ப அதே மாதிரிதான் கொஞ்ச நாள் ஒரு எக்ஸாம் வரப்போகுது, நான் மார்க்ஸ் அதிகமா எடுத்தா நீ எனக்கு பிரசென்ட் பண்ணணும், உனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு கிஃப்ட் என்ன சொல்றேன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவும் அவன் தான் யாங்ஸி கிட்ட பிரசென்ட் பண்றதுக்காக ஆல்ரெடி ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கான்ல அந்த ஹேர் கிளிப், அதை மைண்ட்ல வச்சுட்டு சரி சரி நான் கண்டிப்பா தரேன், நான் உனக்கு தரப்போற கிஃப்ட் என்னன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு யாங்ஸி கிட்ட விளையாடிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம லியூடி வீட்டுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வந்திருக்கு, அவனுடைய அப்பா தான் உனக்காக வாங்கிட்டு வந்து தந்திருக்காரு. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே யாங்ஸியோட அம்மா நேரா போய் அவங்க பொண்ணுகிட்ட சொல்லலாம்னு பார்த்தா அவங்க ரொம்ப பிஸியா படிச்சிட்டு இருக்காங்க. கையில பென் நோட்ஸ் எல்லாமே இருக்கு, ஆனா இவ எதுக்கு சாங்ஸ் கேட்டுட்டே படிச்சிட்டு இருக்கா? யாங்ஸினி இப்படி எல்லாம் சாங்ஸ் கேட்டுட்டே ஒன்னும் படிக்க முடியாது, இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்ம யாங்ஸியோட அம்மாக்கு அதுல என்ன சாங் தான் பிளே ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும் போதுதான் அது சாங்ஸ் இல்ல, நம்ம யாங்ஸி படிச்சிட்டு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ் தான். சரி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண நீ படி அப்படின்னு சத்தம் போடாம யாங்ஸியோட அம்மா அந்த ரூம் விட்டு வெளியே போயிடுறாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு அரிய வகை நிகழ்வு, வீட்டுல அவனுடைய பொண்ணு உட்காந்து பொறுப்பா படிக்கிறது எல்லாம். இப்ப நம்ம லியோனுடைய ரூம்ல கம்ப்யூட்டர் எல்லாம் செட் பண்ணிட்டு அப்புறம் அதுல உட்காந்து ஃப்ரீயா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் ஸ்கூல்ல எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, யார் யார் எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, டோட்டல் என்ன, இப்படி எல்லாம் எல்லா டீடைல்ஸுமே நோட்டீஸ் போர்ட்ல போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோ எப்பவும் போல நல்ல மார்க்ஸ் தான், மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும் போதுதான் யாங்ஸிக்கு ஒரு அதிர்ச்சி. அவங்க வாழ்க்கையில முதல் முறையா ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல 90 மார்க்ஸ்க்கு மேல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. நம்ம டியோவும் கொஞ்சம் ஆவரேஜான மார்க்ஸ் தான் எடுத்திருக்காங்க. கடைசியா நம்ம ஹிமி ரொம்பவே கம்மி. இப்ப கிளாஸ் ரூம்க்கு நம்ம லியோ என்டர் ஆகும் போது ஹுவாங் தனியா உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க. ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் நல்ல மார்க்ஸ் எடுக்கல அப்படின்னு, ஏன்னா அதே சேம் டேட்ல தான் அவங்களுக்கு ஒரு டான்சிங் இவெண்ட் இருந்திருக்கும், அதனால சரியா போக்கஸ் பண்ணி படிக்க முடிஞ்சிருக்காது. அவங்க ரொம்ப நேரமா தொடர்ந்து அழுதுட்டே இருக்கிறத பார்த்த உடனே லியோ அவனுடைய நோட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றான். இப்ப ஸ்டாஃப் ரூம்ல நம்ம யாங்ஸியை கூப்பிட்டு கிளாஸ் டீச்சர் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு. நீ இப்படியே மெயின்டைன் பண்ண நல்லா படிக்கலாம், அப்பனால இப்ப எல்லாம் ஈஸியாவே 90 மார்க்ஸ்க்கு மேலே எடுக்க முடியுது அப்படின்னு அங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸுமே புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறது நம்ம யாங்ஸிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பிரைட் ஸ்டூடெண்ட், நல்லா படிக்கிற, நீ ஸ்மார்ட்டான பொண்ணு தான், இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட அவங்களுடைய லைஃப் டைம்ல கேட்டே இருக்க மாட்டாங்க. அப்பதான் ஸ்டாஃப் ரூம்க்கு வெளியே நடந்து போயிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ பாத்துட்டு, சார் இப்ப நான் உடனே கிளம்பி ஆகணும், எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேலை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவை வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிடுறாங்க. ஏன்னா நல்ல மார்க்ஸ் எடுத்து அவன் கிஃப்ட் தரேன்னு சொல்லியிருப்பான்ல, அவனை ஃபாலோ பண்ணி தான் யாங்ஸி வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஹீரோ வேணுனே அங்க இருக்கிற ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். யாங்ஸி 1, 2, 3 சொல்லி கவுண்ட் பண்ணிட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு போய் நம்ம ஹீரோ மேலே மோதிடுறாங்க. எங்க என்னுடைய கிஃப்ட் எனக்கு தரேன்னு சொல்லி இருந்தியே, நான் எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கேன்ல, கிஃப்ட கொடுன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ அது வந்து நான் வாங்கல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். சரி நீ வாங்கினா என்ன, உனக்காக நான் கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நம்ம யாங்ஸி அவங்க எடுத்துட்டு வந்திருக்கிற அந்த ஸ்கேட்டிங் ஷூஸ் அது அவனுக்கு பிரசென்ட் பண்றாங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய எக்ஸாம்ஸ் நடந்துட்டே இருக்கு. எல்லா எக்ஸாம்லயும் நம்ம யாங்ஸி தான் ஹீரோக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட பிரசென்ட் பண்றாங்க, அவன் எதுவுமே தரமாட்டான். ஒரு நாள் அப்படிதான் அவங்க ரெண்டு பேருமே பார்ட்டியை மீட் பண்ணி பேசும்போது நம்ம யாங்ஸி எப்பதான் நீ எனக்கு கிஃப்ட் தரப்போற அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. அவன் கையில தான் அந்த கிஃப்ட் இருக்கு, ஆனா அதை தர முடியாம எடுத்து பாக்கெட்லயே வச்சுக்கிறான். என்ன மறைக்கிறேன்னு சொல்லி யாங்ஸி இவனே ஃபாலோ பண்ணி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ கிட்ட இருந்த அந்த கிஃப்ட் என்னன்றது மட்டும் யாங்ஸிக்கு தெரியல. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் யாங்ஸியோட வீட்டுல டியூ சம்பந்தமே இல்லாம டிஃபரெண்டான காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு டையை எப்படி கட்டுறதுன்னு தெரியாம யாங்ஸியோட வீட்டுக்கு வந்திருக்கான். அவனை பார்த்த உடனே நம்ம யாங்ஸி எனக்கு டை கட்ட தெரியும் அப்படின்னு ஒரு இடத்துல உட்கார வச்சு அரை மணி நேரமா டையை கட்டிட்டே இருக்காங்க. என்னுடைய அம்மா நாளைக்கு ஜப்பான்ல இருந்து வந்துருவாங்க நினைக்கிறேன், இன்னைக்கு ஈவினிங் கூட நீ வெளியே வரியா, எனக்கு ஏதாவது நல்ல காஸ்டியூம் செலக்ட் பண்ணி தரதுக்கு அப்படின்னு யாங்ஸி கேட்கும் போது அவங்களும் ஹீரோ லாஸ்ட் அவங்க மீட் பண்ணிட்டு வந்திருப்பாங்களா, அப்ப இவங்க ரெண்டு பேருமே பிளான் போட்டிருப்பாங்க, இன்னைக்கு ஈவினிங் ஸ்கேட்டிங் பண்ற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நான் பியோ கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், அவனை மீட் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு வரேன் அப்படின்னு நான் மட்டும் போகாம இருந்தா ரொம்பவே அப்செட் ஆகிடுவான். என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம லியோ நீ லேட்டா ஒன்னும் பயப்படாத, நம்ம சீக்கிரமா போய் எடுத்துட்டு வந்துடலாம், எனக்காக நிறைய டிரெஸ் எல்லாம் எடுக்க போறது இல்ல, வெறும் ஒரே ஒரு டிரெஸ் மட்டும் தான். இதை கேட்ட அப்புறம் நம்ம யாங்ஸியும் சரி அவன் வரேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேருமே போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லியோக்கு யாங்ஸி எப்படி டை கட்டி விட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க. இவங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரமா பேசிட்டு இருப்பாங்க, இவ்வளவு
ஓனரும் அவங்களுக்கு கட்ட தெரியாதுன்னு சொல்றதை விட்டுட்டு இதான் பண்ணிருப்பாங்க. இப்ப நைட் டைம் ஸ்கேட்டிங் பண்ற இடத்துல நம்ம ஹீரோ பிரட்டியோ அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நேரமா யாங்ஸ்டருக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இனி கரெக்டா டைமுக்கு வந்துருன்னு தானே சொன்னா, என்ன ஆச்சுன்னு தெரியலையு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் டியோ, ஐயோ எனக்கு இப்பதான் இன்ஃபர்மேஷனே கிடைச்சது, ஜப்பான்ல இருந்து லியோடைய அம்மா நம்ம நாட்டுக்கு வர போறாங்க. அவங்கள மீட் பண்ணி பேசுறதுக்காக ஒரு நல்ல டிரெஸ் செலக்ட் பண்றதுக்கு தான் லியோ கூட யாங்ஸ்டரும் போயிருக்கா. யாங்ஸ்டர் உனக்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ண முடியலன்னு சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லிரா. நம்ம ஹீரோ இப்ப கூட அவனுடைய கையில இந்த கிஃப்ட் வச்சிருக்கான். இன்னைக்கு மட்டும் யாங்ஸ்டர் சொன்ன டைமுக்கு கரெக்டா இங்க வந்திருந்தா கிஃப்ட் தந்திருக்கலாம் அப்படின்னு இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம யாங்ஸ்டர் காட்டுறாங்க. லியோ மீட் பண்றதுக்காக லேட் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே லியோக்கு கண்ணா பின்ன டிரெஸ் எடுத்து செலக்ட் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு அப்படின்னு சுமாரா இருக்கிற டிரெஸ் எல்லாம் செலக்ட் பண்றாங்க. கடைசியில ஏதோ ஒரு கலர் அவனை செலக்ட் பண்ணி விட்டுட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேலை இருக்கு அப்படின்னு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. நேரம் நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு வரன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அங்க போய் நம்ம ஹீரோ இருக்கானான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அவன் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிருக்கான். இந்த இடத்தை இன்னும் அரை மணி நேரத்துல க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிய வந்த உடனே நம்ம யாங்ஸ்டி ரொம்பவே சோகமாக இருந்து வீட்டுக்கு நடந்து போயிடுறாங்க. இப்ப நைட் டைம் ஹெமியை மீட் பண்ணி யாங்ஸ்டியுடைய பிரதர் தனியா பேசிட்டு இருக்கான். ஒரு விஆர் ஹெட்செட் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணிருப்பான், அது ஹெமி யூஸ் பண்ண சொல்லிட்டு ரெண்டு பேருமே அன்னைக்கான டேவே பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம யாங்ஸ்டி அவங்களுடைய வீட்டுக்கு போன உடனே ரொம்ப நேரம் திங்க் பண்ணி பார்த்துட்டு ஹீரோடைய நம்பர் கால் பண்ணிடுறாங்க. ஐயோ சாரி, நீ சொன்ன டைம்க்கு நல்லா சரியா அங்க வர முடியல, ஏன்னா லீவுடைய அம்மா ஜப்பான்ல இருந்து வரன்னு சொல்லியிருக்காங்க, அவனுக்கு தேவையான டிரெஸ் செலக்ட் பண்ண சொல்லி என்ன கூப்பிட்டு போயிட்டான், என்னால அந்த டைம்ல லீவ் அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசுறாங்க. ஹீரோவும் சரி அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அப்ப நாளைக்கு தான் லீவுடைய அம்மா வராங்களா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லீவுடைய அம்மாவை போய் கண்டிப்பா மீட் பண்ணலாம் அப்படின்னு யாங்ஸ்டி கிட்ட நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம லீவ் யாங்ஸ்டி அவனுக்காக வாங்கி தந்த அந்த கோட் சூட்லாம் போட்டுட்டு அவனுடைய அம்மா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ஏர்போர்ட்க்கு போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வரதுக்காக ஓட ஆரம்பிச்சிட்டான். இப்ப நம்ம ஹுவாங்க காட்டுறாங்க, லீவ் ஏர்போர்ட் ரீச் பண்றதுக்கு முன்னாடி எப்படியாவது நம்ம மீட் பண்ணி பேசணும்னு அவங்களால முடியலனா கூட கஷ்டப்பட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அது எதுக்காக, நம்ம லீவுடைய அம்மாக்கு ஒரு சின்ன பிரசன்ட் தரதுக்காக தான். டான்ஸ் கிளாஸ்ல இருக்கும்போது அவங்களுடைய ஃப்ரெண்டோட ஹெல்ப் மூலமா கையில போற கிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு கத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களா ஸ்டிச் பண்ண கிளவுஸ் தான் லீவுடைய அம்மாக்கு பிரசன்ட் பண்ணணும்னு சொல்லி ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியவங்க ஆசைப்பட்ட மாதிரி லீவ் பாத்துறாங்க, இது அவனுடைய அம்மாக்கு பிரசன்ட் பண்ணிடு, இப்ப எங்க கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு ரொம்ப தூரமா ஓடி வந்த டைட்ல அந்த இடத்துல உட்காந்துறாங்க. நம்ம ஹுவாங் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, இவ்வளவு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கூட லீவுக்கு தெரியல, இந்த கிளவுஸ் எங்க இருந்து வாங்கின, சரி ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கான பணத்தை உனக்கு தந்துடுறேன். நம்ம ஹுவாங் கிட்ட இப்படி சொல்லிட்டு மறுபடியும் ஏர்போர்ட்டுக்கு ஓட ஆரம்பிக்கிறோம். இப்ப நம்ம யாங்ஸ்டியோட வீட்டுல காட்டுறாங்க, ஹீரோ அங்கதான் வந்திருக்கான். அவங்களுக்கு சொல்லி தரத்துக்காக நிறைய கொஸ்டின் ஆன்சரே தெரியல. யாங்ஸ்டி தலையில கொட்டு வாங்கிட்டு கத்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது, லியோனுடைய அம்மாவை மீட் பண்றதுக்காக தான் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கான், இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேருமே வந்துருவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்ம ஹீரோக்கும் கிடைக்குது. யாங்ஸ்டியோட அம்மா ரூம் குள்ள வந்து சின்ன வயசுல நம்ம லியோ யாங்ஸ்டி ஒன்னா நின்று போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட காட்டி பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவங்க கையிலே வச்சிருக்கிற கிஃப்ட் பிரசென்ட் பண்ணலாம் நினைக்கிற நம்ம ஹீரோக்கும் யாங்ஸ்டியும் அவங்களுடைய அம்மாவும் பேசுறத பார்த்து கிஃப்ட் தரலாமா வேணாமா யோசிச்சுட்டு அப்படியே தராமலே விட்டுறான். இப்ப ஈவினிங் டைம் இவங்க எல்லாருமே பிளான் பண்ணிருந்த மாதிரி லியோடைய அம்மா வந்திருக்காங்க. ஒரு கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம யாங்ஸ்டியோட டீம்ல இருக்கிற எல்லாருமே அவங்களை மீட் பண்றதுக்காக போயிருக்காங்க. லியோ போட்டிருக்கிற காஸ்டியூம் பார்த்து உனக்கு இது யார் வாங்கி தந்தது, இது உண்மையா நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம யாங்ஸ்டி ஆன்டி இதை லியூக்காக நான் தான் செலக்ட் பண்ணி வாங்கி தந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி பரவாயில்ல நல்லதான் இருக்கு அப்படின்னு லியோடைய அம்மா சரின்னு விட்டுறாங்க. எப்பவுமே சின்ன வயசுல அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான கிஃப்ட் தான் பிரசென்ட் பண்ணுவாங்க. இப்பயும் அதே மாதிரி ரெண்டு கேப் எடுத்துட்டு வந்து ரெண்டு பேருடைய தலையிலேயே மாட்டி விட்டுறாங்க. இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே இன்டர்வியூ பண்ணி வச்சுட்டு லியோடைய அம்மா பேசிட்டே இருக்கும்போது தான் வீட்டுல நம்ம லியோ யாங்ஸ்டி எடுத்த மாதிரி நிறைய போட்டோஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும்ல, அது எல்லாத்தையுமே ஒரு ஆல்பம் மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஹீரோ தான் லியோடைய அம்மா கிட்ட தரான். அவங்களத பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இங்க இருக்கிற எல்லாரும் கூட ஒன்னா சேர்ந்து நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம ஹீரோ யாங்ஸ்டியை பாக்குறான், ஆனா அவங்க நம்ம ஹீரோ கண்டுக்காம போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுலயே குறியா இருக்காங்க. நிறைய போட்டோஸ் எடுத்து முடிச்சுட்டு எல்லாருமே ஹாப்பியா வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஆனா வீட்டுக்கு போன அப்புறம் நம்ம ஹீரோக்கு சுத்தமா நிம்மதியே போயிடுது. எல்லாருமே எப்பவுமே யாங்ஸ்டியும் லியோ ஒன்னாதான் பாக்குறாங்க, இப்ப கூட அந்த மாதிரிதான் நடந்திருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு தனியா போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறோம். சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.